தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சிறுகதை அரசியல் பேசி பேசி எழுத்துருவாக்கம் நெடுந்தீவு மகேஷ் குரல் வடிவம் கு பிரபு திடீரென எழுந்த சண்டையை அவதானித்துக் கொண்டிருந்த புவனேஸ்வர ராசாவுக்கு அந்த சண்டையை தடுத்து நிறுத்தும் வேகம் இருந்தாலும் சுந்தரலிங்கம் செல்வநாதனை தரையிலே வீழ்த்தி பேப்பர் வெயிட்டால் தலையில் அடிக்கும் வரையில் தடுக்க இயலாமல் போய்விட்டது செல்வநாதனின் நெற்றியின் மேலாக தலையிலே செந்நிறத்தில் மோதக வடிவில் தசை புடைத்திருந்தது ரத்தம் கட்டி அது வீங்கிவிட்டது விளக்கு பிடித்த புவனேஸ்வரராசா மிகவும் வேதனைப்பட்டார் மூடி கிடந்த அறைக்குள் நிகழ்ந்ததை இந்த மூவரையும் தவிர வேறொருவரும் அறியவில்லை இந்த அலுவலகத்தின் ஓர் அறையில் ஒன்றாக வேலை செய்யும் இவர்களுக்கிடையில் இப்படியொரு சம்பவம் முன்னர் என்றுமே ஏற்பட்டதில்லை இடையில் சில மணி நேரம் விவாதத்தில் தொடங்கிய பேச்சுக்கள் முற்றி கைகலப்பாக மாறும் அளவுக்கு வீங்கி போகும் என்று ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை குறிப்பாக புவனேஸ்வர ராசாவால் அதனை சீரணிக்க முடியவில்லை இப்பொழுது இந்த சம்பவம் அறைக்கு வெளியே கசிந்து விடாமல் இருப்பதில் மூவருமே கவனமாக இருப்பதாக தெரிந்தது செல்வநாதனும் சுந்தரலிங்கமும் இப்போது தங்களின் வேண்டாத வாதத்தால் விளைந்த கோபத்தையும் சண்டையையும் எண்ணி சிலபொழுது குழப்பமடைந்தனர் அலுவலகத்திற்குள்ளே அரசியல் பேச வேண்டாம் என்ற அறிவித்தல் மட்டையொன்று மடங்கி சுருண்டு கோலம் சிதைந்து இழிந்து தொங்கியது மனித வாழ்வின் பெரும்பகுதி ஆசைகளாலும் பெருமைகளாலும் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவே புவனேஸ்வரராசாவுக்கு தோன்றியது எது சரி எது பிழை என்பதை தீர்மானிக்க இயலாத வகையில் ஒவ்வொருவரும் தமது ஆசைகளை நிறைவேற்ற வாழ்க்கை பாதையில் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசியல் வாழ்வும் அதிலே தம்மை இணைத்துக் கொண்டு பெருமை கொள்ளும் எண்ணமும் சேர்ந்த ஆகவே வேட்பாளர் பலரின் ஆர்ப்பாட்டங்கள் இருந்தன அவற்றையே இந்த தேர்தலில் அவர் பார்த்தார் வெற்றிகளை நோக்கி பயணிக்கும் சிலரது ஆசை பல ரகசியங்களையும் சூழ்ச்சிகளையும் போர்த்திக் கொண்டிருப்பதாகவே அவர் எண்ணமிட்டார் எவரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் விரைந்து தொற்றுகின்ற இந்த கொடிய கொரோனாவை விடவும் இந்த தேர்தலில் பலர் ஆடிய ஆட்டங்களும் கூடிய கூட்டங்களும் ஓய்ந்துவிட அறிவிக்கப்பட்ட வெற்றியின் முடிவுகள் பலருக்கு பலவிதமான வருத்தங்களை ஏற்படுத்தியே இருந்தன பட்டதாரியான செல்வநாதனுக்கு வாய்ப்புக்கு வழி சமைத்தவராக தோற்றம் காட்டியவரை அவர் இந்த தேர்தலில் ஆதரித்ததில் ஆச்சரியமில்லை செல்வநாதனின் வாக்கு அவருக்குத்தான் தனது உறவினரான டாக்டர் வேதானந்தம் கொலை செய்யப்பட காரணமானவர் இவரே என்று சுந்தர்லிங்கம் வாதிட தொடங்கிய போதுதான் அவர்களின் விவாதம் சூடுபிடித்தது தனது வாதத்திற்கு ஆதாரமாக அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் செல்வநாதனால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை செல்வநாதன் அவர் செய்த நன்மைகளை பட்டியலிட்டார் சுந்தரலிங்கமோ அவர் செய்த ஊழல்களையும் கொலைகளையும் மீண்டும் மீண்டும் உறக்க சொல்லி அவரை குற்றவாளியாக்கினார் விவாதம் முட்டி மோதி உச்சத்தில் இருவரிடையேயும் ஆத்திரத்தையே மூட்டியது இவர்களின் விவாதத்திற்குள் சிக்கிக்கொள்ளாமல் சிரித்துக் கொண்டிருந்த புவனேஸ்வரராசா தனது வாக்கினை யாருக்கு போட்டார் என்ற ரகசியத்தை தனக்குள்ளேயே சிந்தித்து வாதிட்டு சந்தோஷப்பட்டுக் கொண்டார் இவர் வாக்களித்த பெருமகனார் வெற்றி பெற்றுவிட்டார் அவ்வளவுதான் அவர்களின் பேச்சுவார்த்தைக்குள்ளே புவனேஸ்வரராசா சரிபிளை கண்டு தனது எண்ணங்களை நுழைக்காமல் மௌனமாகவே அவர்களின் விவாதத்தை கேட்டுக்கொண்டிருந்தார் இந்தச் சூழலில் திடீரென பாய்ந்தெழுந்த சுந்தரலிங்கம் செல்வநாதனை கன்னத்தில் அறைந்தார் கட்டி புரண்டார் மேசையிலே இருந்து கையில் அகப்பட்ட பேப்பர் வெயிட்டால் செல்வநாதனின் தலையில் ஓங்கி அறைந்தார் எதிர்பாராமல் நிகழ்ந்த இந்த மோதலை தடுக்க புவனேஸ்வரராசா இருவர் மீதும் தனது பலத்தை பிரயோகித்தார் மேசையும் கதிரிகளும் ஒழுங்கு குலைந்து அறையின் ஓரங்களில் ஒதுங்கின சண்டையும் ஓய்ந்தது ஊரோய்ந்த அமைதி நிலவியது மௌனமாக சில பொழுதுகள் இருந்தவர்களில் முதலில் வெளியேறியவர் செல்வநாதன் அவர் வெளியேறிய கையோடு ஏனடாப்பா செல்வநாதனை பேப்பர் வெயிட்டால் அடிச்சனே அவன் நெத்தியும் தலையும் வீங்கிப் போச்சுது என்று நட்பு ரீதியாக கேட்டு அனுதாபப்பட்டார் புவனேஸ்வரராசா இவங்களாலதான் அரசியலில் நல்லவர்கள் தோற்றுப் போறார்கள் என்று சொல்ல சுந்தரலிங்கத்தின் பார்வை முக மாற்றத்தை ஆழமாக நோக்கியது நல்லவர்களும் வல்லவர்களும் ஏன் தோற்று போகின்றார்கள் கொலைகாரரும் கல்வர்களும் என்று முன்னிலையில் நிற்கின்றார் எனக்கு என்னவோ மனம் ஆறுதில்லை அரசியலில் மனித நேயம் மிக்க நல்லவர்கள் ஏனோ இந்த தேர்தல்களில் நிற்பதில்லை நின்றாலும் வெற்றி பெறுவது அபூர்வமே சுந்தரலிங்கத்தின் மனம் உகைந்தது சுந்தரலிங்கத்தின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் எண்ணமற்ற ராசாவின் மனப்பதிவு குழம்பியது தெற்கே தொலைவில் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் விலகிய செய்தியுடன் ஒரு நல்லவரின் அழகிய முகம் தோன்றி புவனேஸ்வர ராசாவுக்கு மகிழ்ச்சி தந்தது அந்த வேட்பாளரின் பார்வையில் அவரோடு போட்டிக்கு நிற்பவர்களும் அவரது தொகுதி வாக்காளர்களும் கொண்டிருந்த நீதியற்ற முனைப்புக்களே அவரை வேதனைப்படுத்தியது என்றே புவனேஸ்வரராசா நினைத்தார் மனம் புழுங்கிய நிலையில் அந்த வேட்பாளர் தனக்கு வாக்களிப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று வாக்காளரிடம் கேட்டுக்கொண்டே விலகிக் கொண்டார் இந்த அரசியல் ஒரு சாக்கடை என்பதும் அதில் பங்கு கொள்ளும் அரசியல்வாதிகள் கொள்ளைக்காரர்கள் என்பதும் உண்மையா இதை சொல்லிச் சொல்லியே நல்லவர்கள் யாவரும் அரசியலிருந்து விலகினால் தம்மை ஆட்சி புரியும் ஆட்சி தமது நாட்டின் எதிர்காலம் தமது அரசியல் எல்லாமும் எங்கோ தொலைவில் ஒரு புள்ளியாய் மங்களாய் ஒரு மாய வெளியை நோக்கி அலுவலகத்தில் உள்ளே அரசியல் பேச வேண்டாம்